வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணதுலேருந்து இது ஃப்ரீ ஃபயர் கேமா இல்லை வேறு எதனா கேமானு நம்மளுக்கே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஜிப்லைன் வச்சுருக்காங்க, அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. அதனால் இது ஃப்ரீ ஃபயர் கேமானே கண்டுபிடிக்க முடில. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஹெட்ஷாட்னு ஒரு இது இருந்துச்சு இந்த கேமில், அது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஒழுங்காகவே ஒர்க் ஆகுறதில்ல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. அது அதை போட்டு போட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் என்னடா அது ஒர்க் ஆகல, ஒரு வேளை மறந்துட்டுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது ஒர்க் ஆகுறதில்ல இப்போது ஹெட்ஷாட்டு. அதுக்காவதில் இப்போது புதுசாக ஒரு அதேமாதிரி ஆட்டோ ஹெட்ஷாட் ட்ரிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சது நான் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ. அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அவரோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், சேனல் லிங்க்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சேனலுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க நம்ம ஹெட்ஷாட் பற்றி பார்க்கலாம். அப்படி என்னடா ட்ரிக், அது சீக்கிரம் காமிங்கடா, டே நான் அவ்வளோ காத்திருக்கேன்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ காமிச்சா இப்போ போயிடுவீங்க டக்குன்னு, அதனால் இப்போ காமி மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து தான் காமிப்பேன். அதுக்குள்ளே அங்கே ஒரு பிளேயர் ஒருத்தர் இருந்தார், அவரை போட்டு வந்துடலாம். நூப்புன்னு சொன்னால் கோச்சிக்கிறீங்க, நான் பிளேயர்னே சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஹெச்ஆர்டி தான் அந்த ட்ரிக்கே, அது இன்னொரு டைம் பாருங்கள், இன்னொருத்தனுக்கும் போடுவேன், அதையும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ சொன்னால் சுவாரஸ்யமாகவே இருக்காது. அங்கே ஒருத்தருங்கான் ஜூம் பண்ணியாச்சா, அவ்வளோதான் ஹெச்ஆர் போட்டுடலாம். அப்போ அடி எடுத்துக்கலாம் எதனா லேண்ட்மைன். இப்போ வர இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க, அதுவும் நிறைய லேண்ட்மைன்லாம் இருக்குது. ஒரு ஒரு மேட்ச்லேயே ஒரு 10 லேண்ட்மைன் எல்லாருமே வச்சுருக்கலாம், அந்தளவுக்கு லேண்ட்மைன்லாம் பொறி நிறைய கொடுத்துருக்காங்க. சரி வேறு எவனா மாற்றணும்னு பார்க்கலாம். நம்ம அந்த ஹெட்ஷாட் ட்ரிக்கு ஒவ்வொருத்தருக்கா சொல்லினே இருக்கணும். ஃபஸ்ட்டு வேறு எவனா மாற்றானான்னு பார்த்துக்கலாம். அதிகப்படியான நூபுங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுங்க பீக்கில் தான் இறங்கும், அதனால் பீக்கு தான் நான் வந்தேன். ஆ முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், டே என்னடா நூப்பு கெட்டப்பில் இருக்கிற, என்னடா ஆச்சு, என்னடா உன்னுடைய ஐடி எங்கடான்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஐடியில் இந்த ஹெச்ஆர் ட்ரிக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த நூப் ஐடியில் வந்தேன். ஏன்னா அவங்க தான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க, கரெக்டாக உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லைவ் போடுறோம்ல, அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆடுறதுக்காக இந்த கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லைவ் போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஆடுறதுக்காக இந்த ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படின்னா லைவ் போட்டால் சப்ஸ்கிரைபர் கூடவே ஆடலாம், அதுக்காகவும் இந்த ஐடி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி எதனா ட்ரை புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஐடி யூஸ் ஆகும், அதனால் இந்த ஐடி நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ ஒரு நிற்கிறாரு ஷார்ட் கன் ஆட நவுந்துட்டே இருக்கிறான். முக்கியம் அந்த ட்ரிக்காச்சும் கொஞ்சம் நின்று லைட்டாக அசைஞ்சாலும் ஒர்க் ஆகும், இந்த ட்ரிக்கு சுத்தமாக நவுந்தாலே ஒர்க் ஆகாது. இவன் வேறு ஆட்டம் காமிச்சுனே இருக்கான் நம்மளுக்கு, அவனுக்கு எப்படியாச்சும் போட்டுடணும். நில்லுடாடே ஒரே இடத்துலேயே நில்லு, செல்லக்குட்டி ஒரே இடத்துல நில்லு, எங்கேயும் போகக்கூடாது. அப்படியே நின்று என்னை சுட்டுனே இருப்பாக்கலாம், சுட்டுனே இருப்பா. என்னப்பா வீட்டுல போய் ஒழிஞ்சிக்கினேன், வெளியே வாப்பா பிளேயரே, வெளியே வாங்க. இப்போதைக்கு நானும் ஒரு நூப்பு தான், ஏன்னா நான் வந்துட்டார் தலைவர். உட்காரலாம், உட்கார தோத்தர் வர்றாரு, தோத்தர் வர்றாரு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். இவன் வேறு நிற்க மாட்டான் பொழுது, இவன் நின்றுட்டான் ஒரு வழியாக. அப்பாடி ஆ பாடி, ஏ டே அட ஓடுறான் பற்றியாவன், டே ஏன்டா ஓட்டே இருக்கேன். அட இந்த நூபுங்க வேறு நம்மளுக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க, ஏன்னு தெரில. அடைச்ச கடுப்பேற்றுறான் மயிலாடு, அப்படியே முச்சிடலாமா மயிலாடு. வேணாம் வேணாம், அவனுக்கு ஹெச்ஆர்டே ட்ரை பண்ணுவோம். ஐயோ நான் வேறு நின்றுட்டே ட்ரை பண்ணுறேனே, ஜூம் கரோ பாய். ஏய் நான் வந்துட்டே இருக்கான், அடி கண்டுபிடிச்சிட்டோன்னு அந்த ட்ரிக் இருக்குதுன்னு. டேய் என்னடா நின்றுட்ட தலைவர், அவ்வளோதான் ஹெச்ஆர்டே. அதை எப்படின்னு நான் விரிவாக சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு உக்காந்துக்குங்க, ஜூம் பண்ணுங்கள். அதே மாதிரியே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு தான் ஜூம் பண்ணுவோம், உக்காந்து ஜூம் பண்ணி ஏன்ச்சி நிற்போம், அதே பட்டன் ஆகிட்டோம். ஆனால் இதில் என்ன பண்ணணுன்னா எகிற பட்டன் ஆயத்தணும், அப்போ தான் அவன் மேலே ஏமி போவோம். வண்டி போய்க்குது, வண்டி போய்கிட்டோம், எல்லாம் நான் பேசுறது கேட்காது. அது ஒருத்தருக்குறாரு, இப்போ பாருங்கள் உக்காந்து. ஐயோ மோட்டில் வேலையாது, வேலை செய்யாது, ஐயோ மண்டை தெரியல. ஆ வாடா 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 செல்லப்பட்டி வா, நல்லா அடிக்கிறவா,
அதே மாதிரி தான் எகிரி ஷார்ட் வைக்கணும். ஃபேமஸ் வேறு இப்போ என்னன்னு தெரில, சுத்தம் மொக்கக்கன்னா ஆகி போச்சு ஃபேமஸ் வேறு. ஏன்னு தெரில, அப்டேட் பண்ணதுலேருந்து என்னென்னவோ ஆயிடுச்சு, கேமுக்கே பைத்து முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஹெட்ஷாட்டு. ஃபஸ்ட்டு உக்காந்துக்குங்க, ஜூம் ஜூம் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து இப்போது ஸ்லோ மோஷன்லேயே காமிக்கிறாங்க. நம்ம ஸ்லோ மோஷனில் காமிக்கிறதுக்கு முன்னாடி எதனா இருக்குதான்னு பார்த்து பொறுக்கிக்கலாம். ஃபேமஸ் ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரில, அதுக்கு நான் யூஎம்பியே வச்சுக்குவேன். ஏன்னா ஃபேமஸ் சுத்தம் மொக்கையாயிடுச்சு இப்போது அப்டேட் ஆனதுலேருந்து. அப்படியே டொக்கு 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 டொக்குன்னு அடிக்குது, M14 மாதிரி அடிக்குது இப்போது அந்த கன்று ஃபேமஸ்ஸு. ஏன்னு தெரில, இப்படி அப்டேட் கொடுத்து சாவச்சிட்டானுங்க நம்மளை. அப்டேட் கொடுத்தது நல்ல அப்டேட்டாக இருக்குன்னு பார்த்தா இப்படி எல்லாம் ட்ராப் வேறு ஆகிக்குது. சரி, நம்ம அந்த கதையை என் பசங்க தோத்தர் இருக்கா இருப்பாருங்க, இருங்க அப்படியே ஸ்லோ மோஷன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன், அப்படியே உக்காந்துன்னு ஜூம் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி நிறுத்தி ஷூட் பண்ணால் அவ்வளோதான் ஹெட் ஷாட் வந்துடும். அந்த ட்ரிக் மாதிரியே தான் இதுவும், ஆனால் அதில் உக்காந்து எரிஞ்சிக்கணும். இதில் எக்குர்னா அவன் மண்டைக்கு டைரெக்டாக போயிடும். இதுதான் புதுசான ட்ரிக்கை ஸ்லோ மோஷனில் காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஆகிக்கலாம். நிறைய கில் பண்ணுன்றதால காரை எடுத்துட்டேன். இந்த காரே டிஃப்ரெண்ட் ஆகிட்டுக்கிறானுங்க. லேம்போர்கினியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரியாக ஷைனிங்காக இருக்குது. எதுக்கு இந்த அப்டேட்டுன்னு தேவையில்ல, இருந்து ஏற்கனவே இருந்ததே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னவோ இந்த அப்டேட்டே சுத்தமாக பிடிக்கல, மறுபடியும் திருப்பி வந்தால் கூட நல்லாயிருக்கும். விஎஸ்எஸ்ஸு இது கூட நல்லா ஹெட்ஷாட் வியும், அதுக்காக இது வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது வச்சுக்கணும். ஹெல்த்து போடணும், என்ன இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஹெல்த்து அப்படி ஹெல்த்து இருக்குது, ஹெல்த் எடுத்துக்கலாம். ஆ, இன்னொரு கஷ்டம் என்னன்னா எடுக்க முடியாது இதில் வேறு. ஒரு டைமில் போய் லூட் பாக்ஸ் அந்த கிட்ட போயிட்டு லூட்டே எடுக்க முடியல, அது வேறு பிரச்சனை. இப்போ பாருங்கள், காரில் மெடிக்கிட்டு போட முடியுது, இன்னொரு டைம் வந்தாக்கா காரில் மெடிக்கிட்டே போட முடியாது. அது ஒரு ஒரு டைம் அந்த மாதிரிலாம் நடக்குது. அது என்னன்னு தெரில, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் நல்லாயிருக்கும் கருணா ஃப்ரீ ஃபயரு செக் பண்ணுவோம். ஆ, இப்போ பாருங்கள், அதே தான். அப்படியே ஜூம் பண்ணி உட்காந்துட்டு ஜூம் பண்ணி, ஏ இன்னொரு செல்லக்குட்டி, ஜூம் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஷூட் பண்ணாலே ஹெட் ஷாட் வந்துடும். ஈஸி ட்ரிக் தான். ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஒரு ஒரு செகண்டே லேட்டாக தான் டைமிங் எடுக்கும். அதனால் நம்ம பார்த்து தான் ஏற்றுக்கணும். அது எல்லாத்துக்கும் இதுதான் வச்சு யூஸ் பண்ணிக்கணும் இப்போதைக்கு. வேறு யாருனா இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நிறையா நான் போட்டதில் பாதி இடத்தோடு கில் பண்ணதில் மொத்தமே ஹெட்ஷாட் தான். நம்மளுக்கு இதோட டிராகன் நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரே பொருளை செத்துருவான், அதுக்காக இது தேவைப்படுது. பாருங்கள் இந்த லேம்போ இது, அடேங்கப்பா பாருங்கள் பாருங்கள், கரெக்டாக ஜூமிங். இதுதான் இப்போ தம்ப்நெயில் வச்சுருக்கிறது, செமையாக இருக்கும். அப்படியே அவன் மண்டை அழகாக தெரியுது. இதே தான், இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ எல்லோரும் கற்றுக்குங்க. அதேமாதிரி இதுவும் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ முடியல, போயிடாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னும் புது புது சர்ப்ரைஸ் அப்டேட்டு ரிவ்யூ அப்படியே இதெல்லாம் இதிலேயே சேர்த்து பண்ணிடலாம். இன்னும் லாரா கேரக்டர்லாம் இருக்குது, அதை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் மதிய டைமில் பண்ணேன், எல்லாமே கிடச்சிச்சு, பண்டலும் கிடச்சிச்சு, கேரக்டரும் கிடச்சிச்சு. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 சுத்துங்க, அப்போ தான் கன்ஃபார்ம் கிடைக்கும். 10 சுத்தம்லாம் சுத்தமாக கிடைக்கிறது ரேர் தான். ஏன்னா நான் 10 சுத்தினேன், கிடச்சிச்சு. இங்கே வேறு சுத்திட்டே இருக்கானுங்க. அது ஒருக்கார் தலைவர் அவள் தான் நடாது, ஹெல்த்து ஃபுல்லாகி இருப்பான் பொழுது. இங்கே ஒருத்தர் இருக்கார் எங்கரன்னு தெரில, அது ஒருக்கார் அவ்வளோ தான் முடிஞ்ச சீசு. வேறு யாருனா மாற்றுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அது அந்த கேரக்டர் எப்படி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 10+1 டைமண்ட் குத்துருக்கோம், அதை சுத்துங்க, கன்ஃபார்ம் கிடைக்கும். மினிமம் ஒரு 2 ஸ்பின் பண்ணால் எதனாச்சும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா டவுட்டு தான். அப்புறம் வெப்பன் ட்ரையலில் யார் ஸ்கின் இல்லாதவங்க, ஸ்கின் எனக்கு வேணும் கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, லைஃப் டைமு பர்மனெண்ட்டாகவே கிடைக்கிறதுல எதுவும், ஒரு நாளைக்கு இல்லை 3 இந்த மாதிரி தான் கிடைக்குது. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக வெப்பன் ட்ரையலில் எல்லாமே லைஃப் டைம் கன் ஸ்கின்னாக இருக்குது, எல்லாமே சூப்பரான ஸ்கின்னு தான். போய் வெப்பன் ட்ரையலில் சுற்றுங்க, அதுலேயும் லைஃப் டைம் தான் கிடைக்கும், எல்லாம் நல்ல ஸ்கின் தான். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க.
வேறு என்னென்னா கோல்டு ராயல், அது எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த கோல்டு ராயலில் கிடைக்காதது யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன டைம் அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு மூணு டைம் கிடச்சிச்சு, ஆனால் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல. இந்த டைம் ஏதோ கலர் குத்துக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா இருக்குதான்னு தெரில, எனக்கு நல்லா இல்லை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நீங்கள் நீங்களே பிடிச்சிருக்குன்னு இங்கே ஒருத்தர் இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரில. அது இருக்காரு, அவ்வளோதான். ரொம்ப நேரமாக சொல்கிறியா செலாகிட்டே, என்னப்பா நீ போப்பா. இங்கே வேறு சுற்றினுக்கிறேன், இப்போ தான்டா ஒருத்தனை போட்டான் டேய். அவ்வளோதான், கரெக்டாக எய்மிங் மண்டைக்கே போகுது. சூப்பரான இது தான், ஆனால் இதையும் கூடி சீக்கிரத்தில் இது பண்ணுறானுங்க, அது தெரியும். நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சினே இருப்போம், இல்லை கண்டுபிடிச்சவங்ககிட்டருந்து பிடிக்கினே இருப்போம். அதை எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். இதை கண்டுபிடிச்சது அவர் தான். எல்லோரும் ஹேஷ்டேக் போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் ஆண்ட்ராய் சப்போர்ட் அப்படின்னு போடுங்க. அவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவார். ஏன்னா அவர் வேறு சொல்கிறாரு, ப்ரோ ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, ஷேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டேன் நானும். சரி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்க, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த ஹெச்ஆர்ட்டை போட்டு போட்டு எனக்கு வாய் வலிக்குது, பேசி பேசி மூச்சு வேறு வாங்குது என்னன்னு தெரில ரொம்ப நேரமாக. அப்புறம் புதுசாக ஒரு கன் வந்துக்குது, அது ஏதோ சிஜின்னு ஸ்டார்ட் ஆகுது, சரியாக கவனிக்கலை, ஞாபகம் இல்லை. அந்த கன்று P90 மாதிரியே தான், P90க்கு அப்டேட்டட் வச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா லாங்கில் வந்து ஸ்னைப்பர் இதுவாகவும், ஷார்ட்டில் P90 மாதிரியும் இதுவாகுது. நல்ல கன்று தான் அதுவும். ஸ்டார்டிங்கில் AN-94 வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ AN-94 நல்லா தான் இருக்குது, அப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ புதுசாக வந்துக்கிட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஜிப்லைன் தான் எனக்கு என்னவோ ஓவராக வச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா அங்கங்கே ஜிப்லைன் இருக்கிற மாதிரி இருக்குது, எனிமி பார்த்தாலும் டக்குன்னு போயிடுவாங்க பொழுது. இன்னும் 5 பேர் தான் இருக்கானுங்க, வீடியோவே முடிய போகுது. இன்னும் ஃபுல் அப்டேட் இதுவே பண்ணல. அப்புறம் இந்த கிராஸ் வேறு வச்சுக்கிறானுங்க, எனக்கு என்னவோ இது அவ்வளோவா இதுவும் பண்ணுற மாதிரி தெரில. அப்படி ஆட என்னடா அது, அவ்வளோதான் சாவு. இதோ ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு என்னவோ இந்த இது என்னவோ ஆற்றுல இதெல்லாம் வச்சுன்னு போய் தண்ணி கடைசியில் இருக்க தங்கி போயிருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு ஒரு கலராக இருக்குது. எதுக்கு தான் இந்த அப்டேட்டுன்னு ஒன்று பண்ணானுங்கன்னு எனக்கே புரியல. டேய் ரெண்டு பேரும் என்னடா பண்ணுறீங்க, டேய் விளையாடாதீங்களே என்கிட்ட. ஹே இது தம்ப்நெயிலாக வைக்கலாமா? ஐயோ நான் வேறு அதை சொல்லிட்டேனே. சரி பார்க்கலாம். இங்கே இத்தோ போட்டாச்சு, இன்னும் ஒருத்தந்தான் இருக்கிறான், போய் அடிக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் ஒருத்தனை போட்டால் போயா, இன்னொன்று லாஸ்ட்டில் போயா வந்திருக்கு, கலராக வந்திருக்கு போயா. நல்லா தான் இருக்குது, பட்டாசுலாம் வெடித்து அப்படியே தீபாவளி மாரி கொண்டாடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஷோ டைம்னு ஒரு 5 செகண்ட் இருக்குது. நம்ம சும்மா இதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டால் ஏதோ சர்வர் ஃபால்ட்டு அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். இப்போ அதை ஒரு அப்டேட்டாகவே கொண்டு வந்துட்டானுங்க. என்னடா இது, டேய் டேய் உனக்கு ஹெச்ஆர்ட் தான்டா வேணும், இல்லை செல்லக்குட்டி. அவ்வளோதான் ஹெச்ஆர்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதோ இதே தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ஐயையோ நாளைக்கு வேறு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், 10ஆம் தேதி. ஓ இன்னைக்கு தானா? ஓகே காய்ஸ், சாயங்காலமாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு 6 மணிக்கு. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.